இப்போ அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா வந்து வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கு போட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு. அந்த நீதிமன்றத்துல நாடும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுச்செயலாளர் அந்த பதவிக்கு போட்டியிட தயார், ஆனா வந்து நீங்க சில விதிகளை வந்து மாத்தணும், கட்சியினுடைய விதிகளை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? நான் அம்மா அமர்ந்த இடத்தில் கூட அமர மாட்டேன். அம்மாவுடைய பெயருக்கும் புகழுக்கும் அது பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்று சொன்ன திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு போட்டியுவேன் என்று சொல்கிறார். அப்பாவுடைய ஆள் மனதில் பதவி தனக்கு இல்லாமல் போய்விடும் என்கிற நோக்கத்தில் மட்டும்தான் செயல்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி இப்ப பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறார், வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேற யாருமே வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்ச மாதிரி தெரியல. அப்ப வந்து ஓபிஎஸ் விருப்பப்படுற அப்படின்னா நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட வேண்டியதானே? நீங்க பன்னீர்செல்வம் வெளியேற்றி போட்டுதான் செய்யணும், அவசியமே இல்லை. பன்னீர்செல்வம் உள்ள இருந்தாலும் அவருக்கு இதே நெருக்கடியே உருவாகுங்க. அந்த அளவுக்கு பெரும்பான்மை பலம் இருக்குது முழுமையாவே. அதனால பன்னீர்செல்வத்து ஏனாங்க அவருடைய அவருடைய அந்த பேர அரசியல் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வகையிலும் பேரம் பேசியே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். அசிலாவுடைய பிரச்சனை சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா பேரம் பேசி மிரட்டி அதட்டி ஆளே இருக்காது பேரம் பேசுவார். அதனால இனி எல்லாம் அவர் வந்து நம்பி அவருடைய மிரட்டுகளை பயந்து இந்த பேரத்துக்கு எல்லாம் அடிபணிய யாரும் தயார் இல்லைங்க. பொதுச்செயலாளர் பதவி வந்து நம்ம அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொன்னவர் இப்போ வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்து நானும் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 95% மேற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்து ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ வந்து எலெக்ஷன் வச்சு பாத்திர வேண்டியதானே, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு? நீங்க இறங்கி வந்தான்னு சொல்றீங்களா, எப்போ இறங்கி வந்தான்னு பாருங்க. கட்சி அலுவலகத்தை உடைச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்தி நீதிமன்றம் தினசரி போக வச்சு கட்சியில இவ்வளவு குழப்பத்தை உருவாக்கி இந்த 8 மாசங்களுமே எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் அதிமுகவையே விமர்சிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கி ஆதரவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு, கட்சியும் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பார்த்து பயப்படுறாரா? எலெக்ஷன் போல் வச்சோம் அப்படின்னா வந்து நம்ம தோத்துருவோம் அப்படின்னு பயப்படுறாரா? Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இன்னைக்கு வந்ததுல உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில கொட்டி ஒரு மாதிரி கிளீனான ஒரு ஃபீல் இருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் ஆதரவாளரும் மிக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளருமாக இருக்கக்கூடிய பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள், வணக்கம். இன்றைய அதிமுகவுடைய நிலைமைக்கு காரணம் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? இந்த கேள்வி உங்களுக்கு திரும்பி கேட்கும்போது, பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக மாவட்ட செயலக கூட்டம் நடந்தபோது ஒற்றை தலைமை வேண்டும் என்று எல்லோரும் முடிவெடுத்தாங்க. அப்ப அவர் அது மறுதளித்து ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு பொதுக்குழு கூடியது. அந்த பொதுக்குழுவில மொத்த பொது உறுப்பினர்களும் அந்த விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு, அந்த பொதுக்குழுவுக்கு அவர் எந்த மரியாதையும் தரவில்லை. அதோடு பொதுக்குழு எடுக்கிற முடிவுகள் கட்சியை கட்டுப்படுத்தும் என்கிற ஒரு உணர்வு கூட தலைமை பொறுப்பு தெரியாமல் போச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த பொதுக்குழு உறுப்பினுடைய ஆதரவை கூட பெற முடியாத அளவுக்கு அவர் கட்சியினால் வெறுக்கப்பட்டார் என்பது உண்மை. அதனால முழுக்க முழுக்க திரு பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடுகள் தான் காரணம் என்பது தெளிவான பார்வை. ஓகே, இப்போ அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு, அது சம்பந்தமா வந்து வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கு போட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு. அந்த நீதிமன்றத்துல நாடும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுச்செயலாளர் அந்த பதவிக்கு போட்டியிட தயார், ஆனா வந்து நீங்க சில விதிகளை வந்து மாத்தணும், கட்சியினுடைய விதிகளை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுச்செயலாளர் பதவி என்பது நிரந்தரமாக அம்மாவுக்காக ஒதுக்கப்பட்ட பதவி. நான் அம்மா அமர்ந்த இடத்தில் கூட அமர மாட்டேன். இது அம்மாவுடைய பெயருக்கும் புகழுக்கும் அது பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்று சொன்ன திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு போட்டியுவேன் என்று சொல்கிறார். அப்பாவுடைய ஆள் மனதில் பதவி தனக்கு இல்லாமல் போய்விடும் என்கிற நோக்கத்தில் மட்டும்தான் செயல்படுகிறார். இப்போ அதிமுக மட்டுமில்லைங்க, திமுகவிலேயே மிக பெரும் தலைவராக இருந்தவர் அண்ணா காலத்திலே நாவலர் நெடுஞ்செழியன். நிறைய பேர் சொல்லலாம், எம்ஜிஆர் காலத்திலே ஆரம்ப வீரப்பன் நிறைய பேர் இருந்தாங்க.
இவர்கள் எல்லாமே காலத்தினுடைய நிலை கருதி சூழ்நிலை கருதி இரண்டாம் இடத்திலே முதலிடத்திலே திமுக பொதுச் செயலாளராக இருந்தவர் ஐயா நாவல் கலைஞரையன் அவர் கூட எம்ஜிஆர் தலைமையிலும் சரி அம்மா தலைமையிலும் சரி இரண்டாம் இட பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டாங்க. அப்போ தான் முதலமைச்சர் அம்மாவால் ஆக்கப்பட்டேன் எல்லாம் சொல்லிக்கொண்டே திரு பன்னீர்செல்வத்திற்கு ஒட்டுமொத்த அதிமுகவில் யாருமே ஆதரிக்காத நிலையிலும் கூட அந்த பதவியை அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்துக்காகவே இந்த கட்சி எப்படி சேர்ந்தாலும் வரவில்லை. தினசரி நீதிமன்றத்துக்கு மட்டுமே போறது, காலை எழுந்திரிச்சா வேற வேலையே கிடையாது. காலை எழுந்திரிச்சா நீ கோர்ட்டுக்கு போறது, கோர்ட்ல வந்து என்ன வகையில எல்லாம் அதிமுக தடைமெல்லாம் வாக்குறது, தேர்தல் அறிவிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போய் பிரச்சனை பண்றது, அப்புறம் வந்து கட்சிக்காக விட்டு தரேன்னு சொல்றது. அதாவது நெருக்கடி ஆயிட்டு நெருக்கடி என்னுடைய இறுதியில முடிவை மாத்தி பேசுறது. இது வந்து பன்னீர்செல்வத்துக்கே உள்ள குணராசியும் மாறிடுச்சுங்க. நீங்க பன்னீர்செல்வன் பேர் கேட்டாலும் நீங்க அதிமுக அலைஞ்சி வந்துருச்சு. அவர் எப்படி தண்ணீர் பாட்டில கேட்டா பேச்ச கேட்டாலே பார்த்தாலே எல்லாத்துக்கும் அலைஞ்சி வருதுங்க. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல பதவிக்காக வந்து அவர் ஆசைப்படுறாரு, பொதுச் செயலாளர் பதவி அப்படின்னாவே அது வந்து அம்மாவுக்கு தான் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் வந்து நடந்ததை நடந்தாவே இருக்கட்டும் ஓகேவா. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறார், வேட்பு மனு தாக்கல் செய்யறார், வேற யாருமே வந்து வேட்பு மனு தாக்கல் செஞ்ச மாதிரி தெரியல. அப்ப வந்து ஓபிஎஸ் விருப்பப்படுறார் அப்படின்னா நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட வேண்டியதானே. ஏன் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர யாரும் போட்டிடுறேன்னு சொன்னா எதுக்காக போட்டிடுவானு, அவர் தான் வரணும்னு விரும்புறத போச்சு ஏன் போட்டிடுவாங்க. அவர் வேண்டாம்னு நினைச்சுன்னா போட்டி போடலாம், அவர் மட்டும்தான் வரணும்னு அவர் தான் கட்சின்னு எல்லாம் நினைக்கிற போது அவருக்கு போட்டி எதுக்கு அவசியம்ங்க. இப்ப நீங்க பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சிக்கு நீக்கப்பட்டவர், அவர் வந்து போட்டியிட அனுமதிங்கன்னு சொல்றது ஆரம்ப அனுமதி முடியுங்களா, திருநாகரசன் அனுமதி முடியுமா? கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதே தவறுங்க. நீங்க பன்னீர்செல்வம் வெளியேற்றி போட்டு தான் செய்யணும் அவசியமே இல்லை. பன்னீர்செல்வம் உள்ள இருந்தாலும் அவருக்கு இதே நெருக்கடி உருவாகுங்க. அந்த அளவுக்கு பெரும்பான்மை பலம் இருக்குது முழுமையாவே. ஆனா அதை புரிய வைத்த போது பொதுக்குழு முடிவெடுக்குது. ஒண்ணு நீங்க சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வரும்போது கூட எல்லாம் அவருக்கே தெரிஞ்சிச்சு ஓட்டு வச்சானா அசிங்கம் பற்றும். அப்ப இது எல்லாம் உணர்ந்து கொள்ளாத பன்னீர்செல்வம் அவர்கள் இவர்களை சட்ட ரீதியாக மிரட்டி, ஏன்னா ஒருங்கிணைப்பாளர்கள் காரணத்தினால அதை வைத்துக் கொண்டு மிரட்டம்னா பயந்துக்குவாங்க, சொன்னதெல்லாம் கேட்பாங்க நம்மனார். ஆனா இங்க அப்படி யாருமே தயாரா இல்லைங்க, எதுக்கும் தயாரா இல்லை. தேர்தல் அறிவிச்சாங்க இடைத்தேர்தல் ஈரோட்டில், அது கூட சின்னமே இல்லாட்டி பரவாயில்ல, பன்னீர்செல்வத்தை கையெழுத்து வாக்கு போட்டு வாங்கி நம்ம நிக்க கூடாது முடிவெடுத்த உறுதியா இருந்தாங்க. அதனால பன்னீர்செல்வத்து ஏனாங்க அவருடைய அவருடைய அந்த பேர அரசியல் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வகையிலும் பேரம் பேசியே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் சசிகலாவுடைய பிரச்சனை சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா பேரம் பேசி மிரட்டி அதட்டி ஆளே இருக்காது பேரம் பேசுவார். அதனால இனியெல்லாம் அவர் வந்து நம்பி அவருடைய மீட்டர்களை பயந்து இந்த பேரத்துக்கு எல்லாம் அடிபணிய யாரும் தயாரா இல்லைங்க. ஏன்னா அதிமுக இனி வந்து தொடர்ந்து மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும், 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், 26 ஆட்சி பிடிச்சது இருங்க. அதற்காக எடப்பாடியார் ஒரு நபர் பின்னால் அதிமுக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறுகிற நம்பிக்கை தொண்டர்கள் மத்தியில வந்துருச்சுங்க. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாகிருக்கு. இல்ல சார், நீங்க சொல்றது ஒரு புறம் வாஸ்தமா இருந்தாலுமே கூட நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அவர் சொல்றாருல்ல இப்ப இறங்கி வந்திருக்காரு, அதாவது முன்ன வந்து பொதுச்செயலாளர் பதவி வந்து நம்ம அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொன்னவரு இப்ப வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்து நானும் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 95% மேற்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்து ஆதரவா இருக்கிறாங்க. அப்ப வந்து எலெக்ஷன் வச்சு பாத்திர வேண்டியதானே இபிஎஸ் ஓபிஎஸ் சார். நீங்க இறங்கி வந்தான்னு சொல்றீங்களா, எப்ப இறங்கி வந்தாலும் பாருங்க, கட்சி அலுவலகத்தை உடைச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்தி நீதிமன்ற தினசரி போக வச்சு கட்சியில இவ்வளவு குழப்பத்தை உருவாக்கி இந்த 8 மாச காலமா எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் அதிமுகவையே விமர்சிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கி செய்தவர் நம்பிக்கையெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டு பண்ண முடியாதுங்க. நாளைக்கு இதே பிரச்சனை வேற மாதிரி வருங்க. கட்சிக்குள்ள வந்தவர் மறுபடியும் செய்வார், அவர் அவர் வச்சு செய்ய அவர் நோக்கம் சரியில்லை, அவர் எண்ணம் சரியில்லை. நல்லவர் மாதிரி வணக்கம் வர்றவர் இல்லையே, அவர் உள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியுமானதுங்க. உள் மனசுக்கு யார் உத்தரவாதுங்க? அன்னைக்கு வந்தவரை ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுத்துடலாமுங்க, ஆனா உள் மனசுல இருக்கிற செய்தி யாரும் தெரியுமா? அதனால அவரை நம்பி செய்ய தயாரா, கட்சி விட்டு நீக்கிறத முடிவெடுத்தாங்க அந்த மெஜாரிட்டி சொல்ற பொதுக்குழு. முடிவெடுத்த பிறகு மாற்றம் இல்லை. எடப்பாடியார் நான் சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் எந்த முடிவெடுத்தாலும் மாறி அவர் பேச மாட்டார். அவர் பதவிக்காகவோ எந்த நோக்கத்துக்காகவோ, ஏன்னா இது இப்படி உறுதியா போனா மட்டும்தான் கட்சிக்கார நம்புவாங்க. நீங்க இப்ப திரு பன்னீர்செல்வம் சசிகலாவை கொலகாதிங்கிறது, அடுத்த வாரம் நல்லவங்கிறது, அப்புறம் நீதிமன்ற கமிஷன் வேணுங்கிறது, அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் கமிஷன் வேண்டாங்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க அவர் நம்பி செய்ய முடியாதுங்க. அவர் எப்படி வேணாலும் மாறுவாருங்க.
அதனால அவர் நம்பி எல்லாம் வந்து அதிமுக செயல்படக்கூடாங்க. இந்த கேள்விக்கு இடம் இல்லைங்க. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப தேர்தல் ஆணையத்தின் படி வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. அதிமுக தொடர்பான வழக்குங்கிறது தனியா ஒண்ணு இருக்கு, பொதுக்குழு தொடர்பான ஒரு வழக்கு, அதே மாதிரி பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு, உரிமையல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நான் என்ன கேக்குறேன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இபிஎஸ்க்கு இருக்கு, தொண்டர்கள் ஆதரவுகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. அப்ப உண்மையான வந்து ஓபிஎஸ் பக்கம் ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கிறாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஆதரவு அதிகமா இருக்கா அப்படிங்கிறது ஒரு தேர்தல் வச்சு பார்த்துட்டா தெரிஞ்சிடும்ல. அப்ப வந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு பதில் வந்து அதிமுக இப்ப இருக்கக்கூடிய தலைமை சொல்ல மாட்டேங்குதுல்ல. நீங்க எல்லோருமே இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஊடகத்துல பெரும்பாலான கேட்கற கேள்வி என்ன, தேர்தல் ஆணையத்துல யாரு பேர் இருக்குன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையத்துல அந்த பொறுப்பு இருப்பதுக்கு காரணம் என்ன, நீதிமன்ற வழக்குங்க. இப்ப அந்த பேர் வந்து எடப்பாடியார் அப்படியே இருக்கு சொன்னாரா, இவர்கள் பொதுக்குழு கூடி தீர்மானத்தை அனுப்பிச்சாங்க. அவர் அனுப்பி அடுத்த நாளே வந்து பன்னீர்செல்வம் வந்து நீதிமன்ற வழக்கில் போட்டு அவர் வந்து தேர்தல் அமைச்சு கடிதம் அனுப்பிச்சாரு. அதனால நிலுவையில் இருக்கு, அவங்க உச்ச நீதிமன்றத்தையே வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதனால அது ஒரு விஷயம் இல்ல, நாளைக்கு பொதுக்குழு முறையாக கூடி அனுப்புற போது மாற்றம் என்ன பாத்துக்கலாமுங்க. இன்னொன்று, பன்னீர்செல்வத்தை பாத்துடலாம்னு சொன்னீங்களே, எப்படி 500 பேர் போட்டிட்டு தேர்வு நடக்குங்களா? 500 பேரை கேட்கல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா அவரும் வேட்பு மனு தாக்கல் செய்ய போறாரு. நீங்க சொல்றீங்க எங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆதரவு இருந்தா அப்ப வந்து ஏன் போட்டியிட சொல்ல வேண்டியதானே ஓபிஎஸ். இந்த கேள்விய எடப்பாடியார் வந்தவரும் கேக்குறீங்க. நீங்க அப்ப இல்லா இருந்தா கூட அம்மா இருக்கும் போது இதே மாதிரி திருநாக்கரசு போட்டி போட சொன்னாரு, யாரும் ஏத்துக்காங்களா? அவர் இல்ல அம்மா இல்ல இப்ப இல்ல நான் என்ன கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமியும் அம்மாவும் எப்படி ஒன்னாயிரும், அது மாதிரி சூழலா இருக்கு? இல்ல இல்ல நீங்க ஒண்ணா முடியும், யாரும் யாரும் ஒன்னாக முடியாதுங்க. பொதுச் செயலா அவரு தாங்க, பொறுப்பு தான் முக்கியம், ஒண்ணு முடியாதுங்க. அந்தம்மா பெண்ணு இவர் ஆணு ஒன்னாக முடியுங்க. இதெல்லாம் அந்த வாதமே இல்லைங்க. அதாவது ஆளுமை அவரு அதாவதுங்க, இந்தியாவில தமிழ்நாட்டுல ஆளுநரோட தகவல் செத்த பிறகு அடுத்த ஆளுமை வந்தே இல்லைங்களா, நிர்வாகம் நடந்தே இல்லையா, 4.5 வருஷம் ஆட்சி நடக்கலையா? அப்ப எப்படி அந்த அதே ஜெயலலிதாவை புதச்சி எடுத்து வர முடியுங்களா? இந்த வாதங்கள் எல்லாம் வந்து தவறானது. அவராட்ட இல்ல சார், நான் இல்ல பொது வெளியில இல்ல நம்ம வெளியிருந்து நம்ம இன்னும் ஓபனா பேசுவோம். அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு, கட்சியும் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு. அப்ப இதை பார்த்து பயப்படுறாரா எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் பார்த்து பயப்படுறாரா? எலெக்ஷன் போல் வச்சோம் அப்படின்னா வந்து நம்ம தோத்துருவோம் அப்படின்னு பயப்படுறாரா? நீங்களே சொல்லுங்க, எல்லா மாவட்டங்களும் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அது எப்படிங்க? அது ஒரு கட்சியில வந்து புதுசா ஒரு 89 பேர் நியமிச்சுட்டு மாவட்ட கட்சினா கட்சி வந்துருக்கா? ஏன் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் பண்ணல, திமுக எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணல? இல்ல ஏப்ரல் மாசம் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்க போகுது. ஏப்ரல் 2 எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுக்குழு நடத்தினாரோ அது மாதிரி ஏப்ரல் 2 திருச்சியில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு போட போறாங்க. அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறதுன்னு தெரியல. 2026 4 ஒரு பெரிய மாநாடு போட்டு பன்னீர்செல்வம் பல மடங்கு போட்டு சொல்றேன், சொன்ன போங்களா? இன்னைக்கு வரைக்கும் என்ன மணி பண்ணுங்க, இப்ப எல்லாரும் கேவலமா பேச மாநாடு போடுற மாநாடு போட என்ன ஆகி போறது, யாருக்கு என்ன ஒண்ணுங்க ஆயிராதுங்க, கூட்டத்து கூட்டம் பாக்கலாமே. இல்ல அவங்க எல்லாம் வந்து பாஜக உறுப்பினரோ திமுக உறுப்பினரோ இல்ல, அவங்க எல்லாம் அதிமுகவுல ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு பயணச்செலவா இருப்பாங்க, இன்னும் இருந்து கொண்டு வர இருப்பாங்க. அப்ப இது மாதிரி செதறி கற்கும் போது கட்சிக்கு நல்லது இல்ல. இல்ல ஏங்க, வைகோ எந்த கட்சியில இருந்தாரு? வைகோ திமுக இருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் வைகோ விட்டாங்க? அப்புறம் இப்ப திரும்ப நிறைய பேர் திமுக போயிட்டாங்க. அதிமுக இப்ப என்ன நிலைமை இருக்குன்னு நம்ம கண் கூட பாக்கணும்ல. அதுதான் அதனுடைய பன்னீர்செல்வம் நிலை அவரை மோசம் போங்க. நீங்க எம்ஜிஆர் வெளியே அதிமுக வெளியே வந்தாரு, நீங்க வெளியேற்றப்பட்டவர்களை வச்சுக்கிட்டே நீங்க அது அதிமுகன்னு சொன்னீங்கன்னா அதிமுக படாத பிளவே இல்லை, எம்ஜிஆர் இருக்கும் போதே பிளவு விட்டுதுங்க. அதாவது இந்த பிளவு வச்சுக்கிட்டு ஒரு நபர் போனா ஓட்டு வங்கி எல்லாம் மாறாதுங்க. பன்னீர்செல்வம் தனிப்பட்ட நபர் தான். நீ அவருக்கு உண்மையை சொல்ற எந்த செல்வாக்கும் இல்லை, சொல்வாக்கும் இல்லை. பன்னீர்செல்வத்தால் அதிமுகவுக்கு பலகீனம் என்று சொன்னால் அந்த பலகையை நல்லது நினைப்பு நான். என்ன காரணம்னா, சாதி ரீதியான ஒரு பிரிவினையை பன்னீர்செல்வம் உருவாக்குறாரு. இப்ப இது இத்தனை ஆண்டு காலத்துல அதிமுகவில் எத்தனையோ எஸ்டிஎஸ் போயிருக்காரு, திருநாக்கரசு ஒரு 100 பேர் முக்கியமா விஐபி சொல்லுவாங்க போயிருக்காங்க. ஒரு நபர் போன போதும் கூட
அதாவது சேர்த்த போதும் கூட இவர்களால் இந்த சாதி ஓட்டு போயிருங்க, இவர் சேர்ந்தவரை இந்த சாதி ஓட்டு வந்துருங்கன்னு சொன்னதே இல்லை. இப்ப பாருங்க, பன்னீர்செல்வம் போனா மரவர் ஓட்டு போயிருங்க, சசிகலாவுமே தனி விட்டீங்கன்னா கல்லர் ஓட்டு போயிருங்க. என்னங்க அது, கல்லருக்கும் மரவருக்கும் ஓட்டு வந்து பிரதிவாங்க? அதெல்லாம் இல்லைங்க, அங்க மக்கள் யாரும் ஏத்துக்கிறதுல தேனி மாவட்டத்துக்கே ஆள் இல்லை. நீங்க ஒண்ணு இல்ல, எடப்பாடியார் வந்து தேனி மாவட்டத்துக்கு பொது உறுப்பினருக்கு பணம் கொடுத்தாரா? பன்னீர்செல்வம் பணம் தர மாட்டோம் வள்ளியா? பன்னீர்செல்வம் குடும்பமே வந்து அவர்களை தாண்டி, அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தை தாண்டி யாரையும் வளர விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி தராத மனுஷன் பன்னீர்செல்வம்ங்க. அவரை நம்பி எல்லாம் ஒரு ஆள் போக மாட்டாங்க. நீ சும்மா கொஞ்சம் சாதிக்கார நாள் வாங்கி போச்சுட்டு ஆட்டம் போடலாம், இதெல்லாம் நடக்காதுங்க. இது தெரிஞ்சுதான் கட்சிக்காரில் வருதாங்க. எடப்பாடியார் மட்டும் முடிவுன்னா நீங்க ஏத்துக்கோங்களா? சீனிவாசன்னாரு, செல்லூர்ராஜ் அண்ணாரு, ஆர்வி உதயமா அண்ணாரு, இவங்க எல்லாம் இந்த மாதிரி யாருமே ஆள் இல்லைங்களா? இவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துதான் இவர் கட்சி விட்டு நீக்கிறதே. ஏன்னா கட்சி அவர் போய் உடைச்சேன்னா சொல்றேன், அம்மாவுக்கால எல்லாம் செய்ய போட்டு அம்மாவுக்கு ஒரு நாக்காலையும் உடைச்சாருங்க. அதனால பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு நபரோடு போட்டியிடுவதை கேவலம் வைக்கிறேன் நான். எடப்பாடியார் வந்து சருகி சாமா என்ன இன்னைக்கு பாருங்க சட்டமன்றத்தில் திமுக பண்ண கூத்து பாருங்க. சட்டமன்றத்துல இன்றைக்கு வந்து ஒரு கட்சிக்கு ஒரு நபர் தான் பேசணும்னு சபாநாயகர் சொல்றாரு. சொன்ன பிறகு பன்னீர்செல்வம் பேசுகிறார், ஏன்னா முன்னாள் முதலமைச்சர். ஆமா சார், முன்னாள் முதலமைச்சர் இல்லையா அவரு? முன்னாள் முதலமைச்சர் எப்படி பேசுவீங்க சார்? இல்ல, இந்த 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 தீர்மானங்கிறது, இந்த ரம்மி சம்பந்தமான அந்த ஆன்லைன் சூதாட்டம் சம்பந்தமானது ஒரு முக்கியமான விஷயம். முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு ஒரு மரியாதை, அவ்வளவுதானே? எல்லாமே முக்கியங்க. இல்ல, எனக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க எல்லா ஆதரவும் இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்றீங்க, நீங்களும் சொல்றீங்க, எனக்கு என்னன்னா அவர் ஜனநாயகவாதியா இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப எனக்கு. கிளைக்களத்திலிருந்து இப்போ அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் இருக்கிறார், பொதுச் செயலாளர் போறாரு, அது வந்து மாற்றுக்கத்துல நான் என்ன கேக்குறேன், ஒரு ஜனநாயகவாதியில இருந்தார் அப்படின்னா நம்ம எல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னா ஓபிஎஸ்க்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. அம்மாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று தடவை வந்து முதலமைச்சராக இருக்கார். நீங்க அங்க பாருங்க, வெளியில் இருக்கிற சொல்றதுக்கெல்லாம் கேட்க முடியாதுங்க. ஏன்னு கேளுங்க, நீங்க மற்ற கட்சியில ஜனநாயகமே இல்லாம புளிது கொண்டு போச்சு நடக்கிறது அதிமுக மட்டும் கேள்வி கேட்க முடியும் யாருமே? ஊடகம் ஒட்டுமொத்த ஊடகங்களுமே அதிமுக மட்டும் பேசுறது. இப்ப ஒண்ணு இல்ல, திரு கே என் நேருக்குமே நம்ம திருச்சி சிவாக்கு அதிரி ஆச்சுங்க. யாராவது பெரிய இஷ்யூ பண்ணீங்களா, பேட்டி எடுத்தீங்களா? பேட்டி எடுத்துருக்கோம், அடுத்து நாளைக்கு வரப்போது பாருங்க ஐபிசி தமிழ்ல பிரத்யேகமா ரெண்டு மூணு நாள் நேர்காணல் எடுத்து வச்சிருக்கோம், கண்டிப்பா வரும். நடந்து எத்தனை நாள் ஆச்சு? அதிமுக அன்னைக்கே செய்வீங்களா? ஏன் தாமதம் பண்றீங்க? இது பயம்ங்க. ஊடகங்கள் ஒட்டுமொத்த திமுகவுக்கு ஜாலரா போடுறாங்க, பயப்படுறாங்க. அதிமுக தும்முனா பேசுறீங்க, இருமுனா பேசுறீங்க. திமுகவில் இவ்வளவு ஊழல் சண்டை, எத்தனை பேர் அமைச்சர் தயாரா வந்தாங்க, பிரச்சனை வந்தாங்க, கல்லூரி அமைச்சர் போடுறாரு, இதெல்லாம் விவாதிச்சீங்களா? மக்களுக்கு சேதம் அதை விட எங்களுக்கு அதிமுக மேல ரொம்ப அக்கறை சார். அதிமுக நல்லா இருக்கணுமே அக்கறை இல்ல. அதிமுக அப்படி இல்ல, அதிமுக பேசினதை கேட்கறதுக்கு ஆள் நினைக்கிறீங்க. திமுக வந்து அரசாங்கம் வந்து மேட்டின்னு பயப்படுறாங்க எல்லா ஊடகமே, அதுதான் உண்மை. ஏன்னா இது எட்டு மாசம் ஏதாவது வாருங்க, ஒரு நாள் தவறாம ஊடகங்கள்ல நானும் பேசிட்டு வர ஊடகங்கள்ல அதிமுக வேற பிரச்சனையே நாட்டு இல்லைங்களா? இதே தினம் பேசிட்டு மக்கள் நினைப்பாங்க. அப்ப இதெல்லாம் சொல்லாம இப்ப ஒண்ணு இல்ல, இது ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்க. அதிமுக என்ன ஜனநாயகம் இல்ல, தொண்டர்கள் எங்க கொண்டு அதிமுக இல்லைன்னு சொல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஜனநாயகவாதியான்னு நான் கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி ஜனநாயகவாதியா இருந்தா எல்லாரையும் ஒத்துழைச்சு போனோம்ல. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்யறீங்க, அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தி பார்த்து தெரியுங்க. ஒரு இயக்கத்தை நடத்தும் போது இந்த மாதிரி எல்லாம் போயிருந்தேன், கட்சி சிதஞ்சிருங்க. இது ஒரு விவாதம் சார், அவர் உங்க வழிக்குதான் சார் வராரு. ஓ பண்ணி சொல்லுவோம், உங்க வழிக்குதான் வராரு. அவர் கேக்குறது என்னன்னா, நீங்க விதியை திருத்துங்க, நானும் போட்டி விடுறேன், எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டு போட்டோம், ஒண்ணு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க விதியை திருத்துங்க, கட்சி ஆபீஸ் ஒப்படைச்சிருங்க, கட்சியே ஒப்படைச்சிருங்க, எல்லாம் கேட்பாருங்க. அவரு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு பொருட்டல், மீண்டும் சொல்லுங்க. ஜனநாயகம் நீங்க எப்படி நினைச்சா நினைச்சுக்க பிரச்சனை இல்ல, ஏன்னா அது ஒரு சாதி அமைப்பா அவர் நடத்த போய் சொல்றாரு. பன்னீர்செல்வம் அவர் தரப்புல பேசக்கூடிய பேச்சு எல்லாமே நாகரிகம் எல்லாம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் உருவாக்கிட்டு வச்சுட்டாரு. உண்மையிலே வார்த்தை ஒரு வளங்குற மாதிரி நபரா தோற்ற முடியாரு. உள்ள போற நயவஞ்சகம் பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வம் இன்றைக்கு வெளியில அத்தனை ஒற்றுமையா பண்ணீங்களா? நீங்க தருமத்தை நடத்தி இணையும் போய் என்னன்னு பேசுனீங்க, இப்ப என்ன பேசுறீங்க? நான் முழுமையா சொல்லிடுவேன், எல்லாமே பேசிடுவேன். அதாவது மேற்றல் தோணி ஒரு மோசடியா எல்லாம் சொல்றது, இதெல்லாம் வந்து பன்னீர்செல்வம் பழக்கீங்க. இல்ல நீங்க மோசடியா இல்ல,
நீங்க மோசடியா அவர் பண்றாரு ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை நான் ஒன்னு படிக்கிறேன் பாருங்க. பெரியாரை அண்ணா துரோகத்தால் வீழ்த்தவில்லை, அண்ணாவை கலைஞர் துரோகத்தால் வீழ்த்தவில்லை, கலைஞரை எம்ஜிஆர் துரோகத்தால் வீழ்த்தவில்லை, எம்ஜிஆரை ஜானகி அம்மா துரோகத்தால் வீழ்த்தவில்லை, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா துரோகத்தால் வீழ்த்தவில்லை ஜானகி அம்மாவை. ஆனா வந்து பதவியை ஆனால் தரையில் தவழ்ந்து பதவியை வாங்கி கொண்டு பதவி தந்தவரையே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர் மருதங்கராஜ் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஓபிஎஸ் நீங்க மருதங்கராஜ் மனசுல பேசுறீங்க, தயவுசெய்துங்க தெரியுங்க, நீங்க அதை சொல்ல எனக்கு அசிங்க. அவர் செய்தியில் வந்துட்டு இருக்கு. சூழ்நிலை பேசுவாங்க. அதிமுக நீ வலுவா வரும் நினைச்சீங்கன்னா எப்படி வரா முடிவெடுங்க? ஒரு ஆள் ஆமாங்க எடப்பாடி இருக்காருங்க, ரைட்டு ஒரு வசதி பாப்பங்க முடிவெடுத்தாங்களா? அதெல்லாம் நான் வரணுங்க, நான் இருக்கணும். பையன் எம்பி ஆக முன்னாடி மத்திய அமைச்சர் ஆகணும், சின்ன பையன் எம்எல்ஏ ஆகணும், தம்பி ராஜாவுக்கு பதவி வேணும், சம்பந்தக்கு பதவி வேணும். இதை தவிர பன்னீர்செல்வம் நோக்கம் எடுப்பாரு நீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, பணம் கொடுத்தா சரிங்க, பதவி கொடுத்தா சரிங்க, பன்னீர்செல்வர் நோக்கமே அடையாது. அவருக்கு ஒரு லட்சியமே வாழ்க்கை இல்லைங்க, பணம் பதவி தான். தயாரிக்க முடிவாரு, பணம் வாங்கிக்குவாரு, இதுதான் வேலையா அவரு. இவர் அவரு பையன் சின்ன பையன் ஜெயப்பிரதன் அறிகிறாருங்க. இப்போ எடப்பாடி கேவலமா போடுறான், அதெல்லாம் ஒரு மனுஷனே இல்லைங்க. அதெல்லாம் ஏன் இப்படி பேசுறேன்னு சொன்னா அவன் நடவடிக்கையே சரியில்லை. 8 மாசம் பாக்குறேன் நானு, ஒரு கட்சிக்காக ஒட்டுமொத்த கட்சிக்காக எல்லோரும் பேசுகிற போது ஒரு தனி நபருக்காக குடும்பமே பேசுனா அந்த குடும்பத்தை வந்து வாழ வைப்பதற்காக யாரும் தியாகம் பண்ண முடியாதுங்க. ஓகே சார், இப்போ நான் இறுதியை குறிப்பு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் இப்போ தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்க போறாரா? அவங்க ஒட்டுமொத்த கட்சியும் எடப்பாடியாருக்காக தான் இருக்கிறதுங்க. எடப்பாடியாக தான் கட்சி, கட்சி தான் எடப்பாடியார், இல்ல மாற்றமே இல்லை. ஏன்னா எல்லோருமே சேர்ந்து எடுத்த முடிவு. நீதிமன்ற தீர்ப்பு வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்கக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன தீர்ப்பு அளித்தாலும் ஏற்பது தான் நம்மளுடைய சட்டப்படி நியாயமான ஒன்று. அதனால வந்து அவங்க மாதிரிலாம் பேச முடியாது. தீர்ப்பு நல்லா வந்தா பாராட்டுறது, மோசம் வந்தா நீதி குறைச்சல முடியாதுங்க. நீதிமன்றம் எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏற்பது முறை. நிச்சயமாக எடப்பாடியாருக்கு முழுமையான மக்கள் ஆதரவும் கட்சியினர் ஆதரவும் நிர்வாகிகள் ஆதரவும் இருக்கிற காரணத்தினால சரியான தீர்ப்பை முறையாக நீ ஆவணத்தின் அடிப்படையில் வழங்குவத நம்பிக்கை இருக்குங்க. அதனால இது இடையில வரக்கூடிய அந்த கலைகளை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. கலைகளுக்கெல்லாம் மருந்தடிச்சு, கலைக்கொலி மாதிரி மருந்தடிச்சு கொண்டாச்சு. அதனால அது வந்து மீண்டும் உணர்ச்சி வந்தெல்லாம் செடி ஒன்றும் பண்ணாலும் செடி மரணம் வளர்ந்துருங்க. எடப்பாடியை தலைமையில பொதுச் செயலாளர் உருவாகி தமிழ்நாடு வந்து எழுச்சியாகுங்க. இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருக்காங்க கட்சி சேர, புதுசாக சேர்றாங்க. அதே மாதிரி புதிய உரிய ஆட்களுக்கு பொறுப்புடனே நிறைய கூட்டம் நடத்தணும், மாநாடு பொதுக்கூட்டம் என்று ஒவ்வொரு நாளும் கட்சி பணி செய்வதற்கு எடப்பாடியா திட்டமிட்டு பணியாற்றி இருக்காரு. அவரை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் நிச்சயம் முடியாது. அதிமுக ஒரு ஆளுமை சேர்ந்த தலைவரை எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி அடுத்து 3rd முறை தலைமுறையாக எடப்பாடி உருவாகிவிட்டார். அதற்காக அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க. இதனால எந்த அச்சமும் வெளியே வரக்கூடிய எந்த பிரச்சனையால் கவலையும் இல்லைங்க. கண்டிப்பா அவனை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகல என்ன மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.